கண்ணெதிரே அத்தை நம்மளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு மனசுக்குள்ள துடியா துடிச்சுக்கிட்டு இருப்பாமா. நம்ம வீட்டில் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது சிவா மட்டும்தான். அவன் இதுவரைக்கும் உனக்கு தெரியாம எதுவும் பண்ணதில்லை. உன்னுடைய வார்த்தையை வேத வாக்குன்னு அப்படி நினைக்கிறவன் எப்படி இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருப்பான்னு நீ நினைச்ச? கோவில் சந்நிதியில் வச்சு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி சத்தியம் பண்ணிட்ட. அதை இப்ப வரைக்கும் என்னால தாங்கிக்கவும் முடியல, என்னால ஏத்துக்கவும் முடியல. சிவா என்னோட புள்ளன்றதுக்காக நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பேசல. ஆனா இந்த காலத்திலையும் என் புள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். இது எல்லாமே ஏன் பண்ணா, எதுக்காக பண்ணா அப்படிங்கிற எல்லா உண்மையும் ஒரு நாள் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆரம்பத்திலிருந்தே நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ நீ பண்றதெல்லாம் தப்பா தோணுதுன்னு. ஆனா நீதான் அத்த நடக்க போறத மட்டும் வேடிக்கை பாருங்க, பிளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். என்னென்னமோ பில்டப்லாம் பண்ண, கடைசியில பார்த்தா எதுவுமே 10 பைசாக்கு கூட பிரயோஜனமே இல்லை. நீ பண்ண முட்டாள்தனத்தினால எல்லாமே இப்ப தலைகீழா மாறிடுச்சு. எல்லாத்தையுமே ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்து வச்சுட்ட. நான் என்ன ஓவர் ஆக்டிங் பண்ண? முதல்ல வாய மூட அனிதா. சிவா கட்டின தாலி உன் கழுத்துல ஏறினதுக்கு அப்புறம் கூட நீ இப்படி எல்லாம் டிராமா பண்ணியிருந்தேனா அது நமக்கு லாபமா இருந்திருக்கும். ஆனா நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்குள்ள தாலி கட்டுங்கன்னு ஐயர் அத்தனை தடவை சொல்லியோ? சக்தி எப்ப இங்க வராளோ அதுதான் எனக்கு நல்ல நேரம்னு நீ பண்ணியே ஒரு ஓவர் ஆக்டிங். அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. சரி, ஒரு தடவை பண்ணா நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் தெரிஞ்சே வேணும்னே பண்ணா அதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்ல, முட்டாள்தனம். அத்த நானும் ஏதாவது ஆறுதலாம் ரெண்டு வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இதான் சாக்குன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுக்காக இதெல்லாம் பண்ண? சிவாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், மொத்த கம்பெனிக்கும் நான் சேர்மன் ஆகணும், அந்த சக்தியை எப்படியாவது நடுத்தருவுல கொண்டு வந்து நிறுத்த வைக்கணும். அந்த காரணத்துக்காக தானே நான் பண்ணேன். நீ பண்ணத நான் தப்புன்னு சொல்லல அனிதா, ஆனா அதுக்கு கிறுக்குத்தனமா போட்டியே ஒரு பிளான், அததான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். உருகி உருகி நீ சிவாவை காதலிச்ச, அவனுக்காக தானே நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட. ஆனா இப்ப பாரு எதுவுமே நடக்காம போயிடுச்சு. ஏ அனிதா, உனக்கு என்ன ஆச்சு? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க, இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் அத்த புரியல, இப்படியே சிரிச்சுட்டே இருந்தா அதுக்கு பேரு பைத்தியம்னு அர்த்தம். ஆனா பைத்தியம் எனக்கு பிடிக்கல, உண்மையிலேயே உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. அத்த
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு காலத்துல சிவாவை உண்மையா உயிருக்குயிரா காதலிச்சேன். அத நான் இல்லைங்க சொல்லல. ஆனா எப்போ சிவா அந்த சக்தி கூட சேர்ந்து என்ன ஒவ்வொரு தடவையும் காயப்படுத்தினானோ, அப்பவே என்ன அறியாம என்னோட ஆள் மனசுக்குள்ள சிவா மேல கோவம் இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு விஷயம் நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் அத தெளிவா எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நான் இத்தனை நாளும் சிவா மேல வச்சிருந்தது காதல் இல்ல, வெறி. ஏய், என்ன ஆச்சு? ஏன் இப்படி சொல்ற? அத்தை, பொய் சொல்லணும்னா தான் யோசிச்சு சொல்லணும், ஆனா உண்மைய சொல்றதுக்கு எதை பத்தியும் யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அத்தை, உண்மையிலேயே சிவாவை நான் லவ் பண்ணல. உண்மையிலேயே சிவா மேல இருக்கிறது எனக்கு காதல்னா, கோவில்ல எல்லாரும் முன்னாடியும் அந்த பழிய நான் தானே ஏத்திருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அந்த நேரத்துல பழிய தூக்கி நான் சிவா மேல போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு என்னோட சுயநலம் தான் முக்கியம். என்னோட சுயநலத்துக்காக யார வேணாலும் எப்ப வேணாலும் நான் பலி ஆக்குவேன். நான் இப்ப சொல்றத குறிச்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சக்தி மட்டும்தான் எனக்கு எதிரியா இருந்தா, ஆனா இதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல சிவாவும் இருப்பான். சோ ரெண்டு பேருமே இனிமே எனக்கு ஜென்ம எதிரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தோத்துருக்கேன், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்பதான் ஜெயிச்சிருக்கேன். இனிமே எந்த காலத்திலயும் சிவா நம்ம கம்பெனிக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது. சிவாவையும் சக்தியையும் இனிமே நடுத்தருவுல நிக்க வைக்கிறது தான் என்னோட ஒரே ஒரு டார்கெட். சரிங்க அத்தை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இப்ப நீங்க வெளியே போங்க. போங்க அனிதா. அந்த வேலைக்காரி சக்திய நடுத்தெருவுல நிக்க வைக்கணும்னு சொன்னது சரி, ஆனா உனக்கு என்ன தைரியம் இருந்தா பெத்த தாய் ஏன் முன்னாடியே என் பையனை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துருவேன்னு சொல்லுவ? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? என்ன இருந்தாலும் நீ அந்த டிரைவர் ரத்னத்தோட மகதானே. கூடிய சீக்கிரமே அந்த டிரைவர் மக அனிதாவ எங்க நிக்க வைக்க போறேன்னு பாக்கதானே போறாவ? இன்னைக்கு நீ இவ்வளவு திமுறா தெனாவட்டா பேசினல்ல, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அனுபவிப்படி. என்னைக்கு நீ டிரைவர் மகங்கிற உண்மை உனக்கு தெரிய வருதோ, அன்னைக்கு ஒரு மோசமான சம்பவம் நடக்கும். அதை இந்த இந்து நடத்தி காட்டுவா. நான் ஆட்டி வைக்கிற பொம்மையா நீ இருந்ததுனாலதான் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அமைதியா இருந்தேன். ஏன் புள்ள சிவாவை வச்சு இந்த சொத்து எல்லாம் ஏன் கைக்கு வரணும்னு தான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ ஏன் பிள்ளைய நடுத்தருவுக்கு கொண்டு வருவியா? பாக்குறேன் பாக்குறேன், நீயா நானான்னு ஒரு கை பாத்தர்ற. இனிமேதான் இந்த இந்துவோட ஆட்டத்தை நீ பார்க்க போற. தம்பி, என்ன நடந்துச்சு? சக்தியையும் சிவா தம்பியையும் பாத்தீங்களா? அப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோவில் சாத்தி பூட்டு போட்டிருக்காங்க. நாங்க ரெண்டு பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நிக்கிறோம். என்னமா இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு காலையில இருந்தே ஏதோ பறிகொடுத்த மாதிரி, ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி மனசு போட்டு தவியா தவிச்சதுமா. சக்திக்கு கல்யாணி கால் பண்ணா, ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு உதர்ச்சுமா. போன்ல நீங்க சொன்ன பிறந்தே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல.
என்னாச்சு ஏதாச்சும்னு. பதட்டத்துல என் கை காலாம் நடுக்கமாயிடுச்சுப்பா. தயவு செஞ்சு என்ன நடந்ததுங்கிற உண்மைய மறைக்காம சொல்லுங்க தம்பி. சீனியர் ப்ளீஸ், அக்காக்கு என்ன ஆச்சு, எதனால பிரச்சனையாச்சு, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சீனியர். எனக்கு கேன்சர்னு சும்மா டிராமா பண்ண. அனிதாவுக்கு கேன்சர் இல்லைங்கிற விஷயத்த நான் அனிதா கிட்டே சொல்லிட்டேன். எனக்கு கேன்சர்னு சொல்ல சொன்னதே சிவாதா. பொன்னழலோ இல்ல மூச்சு காத்தோ அனிதா மேல மட்டும் இல்ல, என் குடும்பத்தில் இருக்கிற யார் மேலையும் படக்கூடாது. எப்படிமா ருத்ராமா வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு? சிவா தம்பி அப்படி பண்ணிருக்க மாட்டாருமா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஆமாப்பா, நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். மனசளவுல கூட யாருக்கு எந்த துரோகமும் நினைக்க மாட்டா என் பொண்ணு சக்தி. ஆனா கடவுள் அவளுக்கு இப்படி அடுக்கடுக்கா சோதனை மேல சோதனை கொடுத்துட்டே இருக்காரு. சிவா சாரும் சக்தியும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரலைனா மனசு உடைஞ்சு போய் இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்க. வாங்க, பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயும் போய் தேடுவோம். சின்ன வயசுல இருந்து எது ஆசைப்பட்டாலும் எங்க அப்பா நிறைவேற்றி வச்சிருவாரு. திடீர்னு ஒரு நாள் அவரு போய் சேர்ந்துட்டாரு, அப்புறம் என் வாழ்க்கைய தலைகில ஆச்சுண்ண. அண்ணா, என் கதையை கேட்டு நீங்க இப்படி கண் கலங்குறீங்க? உன் கதையை கேட்டு அல்லடா, நான் என் அனிதம்மாவை நினைச்ச அழறேன்டா. நீ நினைச்ச எல்லாத்தையும் உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுத்து அவர் ஹீரோ ஆயிட்டாரு. ஆனா அனிதா அம்மா ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியாம ஜீரோ ஆயிட்டேன். இனிமே எதுக்காக உயிரோட வாழணும்னு தோணுதுரா? ஆடா, என்ன என்ன சொல்றீங்க? கொஞ்சம் எதா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுங்க. டேய் டேய், நீ எதுக்குடா அழுகுற? இல்லனே, நீங்க அழுகிறத பார்க்கும் போது எனக்கு அழுகழுகே வந்துச்சு. இந்த ஊரைய மாதிரி வேலையெல்லாம் ஏங்கிட்ட வேண்டாம். என்ன சொல்ற வேலைய பார்த்தம்மா, அதுக்குன்னா காசை வாங்கணுமா போனோமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்லாம் வேணாம். ஏற்கனவே அந்த சங்கர் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவனை போலவே நீயும் அண்ணன் மாதிரி பார்க்கறன்னு சொல்ல, நானும் உன்னை தம்பி மாதிரி நினைக்கிறேன்னு சொல்ல, கடைசியில் நீ அவனை போலவே எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனன்னு வையே. அவ்வளவுதான் மவனை, நானே உன்னை கொலை பண்ணிடுவேன்டா. என்னண்ண, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? நான் கடைசி வரைக்கும் உங்களை சுத்துற நாயா இருப்பேன, அதுவும் நன்றி உள்ள நாயா இருப்பேன். அண்ணா, நீங்க இதை பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க. அனிதா அம்மாவுக்கு கூடிய சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாத்தியா பாத்தியா, கொஞ்ச நாள் பழகின நீயே இவ்வளோ அக்கறையா பேசுற. ஆனா நான் பண்ணதெல்லாம் அந்த அனிதாவுக்காகன்னு சொல்லி சொல்லியே அந்த இந்து என்ன பைத்தியக்காரனாக்கிட்ட. இந்து அம்மா ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் பண்ணேன். விமலாவுக்கு, சக்திக்கு, எல்லாருக்கும் நான் ஸ்கெட்சு போட்டேன். ஆனா அனிதா அம்மா ஆசைப்பட்டது நடக்காம போயிடுச்சு. ஆனா ஒண்ணு, அனிதா அம்மா நினைச்சது நிறைவேறிடுச்சு, அந்த இந்து தப்பிச்சா. இல்ல அந்த மொத்த ருத்ரா குடும்பத்தையும் இந்த ரத்னம் அழிச்சிடுவான்டா.
மாமி இங்க பாருங்க, மாமி என் முகத்தை பாருங்க. மாமி எதுக்காக மாமி என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன ஏதாவது திட்டவாத செய்யுங்க. டாடி மம்மி என்கிட்ட பேச சொல்லுங்க. அத்தை நீங்களாவது சொல்லுங்க அத்தை. மாமா என்னை பார்த்தா பாவமா இல்லையா? தயவு செஞ்சு மம்மிய என்கிட்ட பேச சொல்லுங்க. அதான் அனிதா இவ்வளவு தூரம் கெஞ்சுறா அல்ல, அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். தயவு செஞ்சு பெருந்தன்மையா அவகிட்ட பழைய மாதிரி பேசு. ஏன் அவளுக்கு மட்டும்தான் மனசு கஷ்டப்படுமா? எங்களுக்கெல்லாம் மனசு இல்லையா? நீ என்னமோ சிவா சொல்லிதான் எல்லாமே பண்ணன்னு சொல்றாளே, இவளுக்கு கேன்சர்னு சொன்னதும் பெத்த மனசு என்ன பாடுபட்டுச்சுன்னு அவளுக்கு கொஞ்சமாவது தெரியுமா? என் பொண்ணு இல்லாத இந்த உலகத்துல என்னால வாழவே முடியாது. அவளுக்கு முன்னாடி நான் போயிடணும்னு கடவுள்கிட்ட நான் எவ்வளவு புலம்பியிருக்கேன், கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். ஆனா அது எதையுமே காட்டிக்காம அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பொய்யா சிரிச்சு உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ என்னடானா, சிவா சொன்னதுனாலதான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க மாமி. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படிதான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இவளால மன்னிப்பு கேட்க முடியுதுன்னு தெரியல. என்னோட வலி என்னன்னு இப்ப இவளுக்கு புரியாது. நாளைக்கு இவ வயித்துலயும் ஒரு குழந்தை பிறந்து அந்த பொண்ணு பெரியவளாகி இப்படி ஒரு காரியம் பண்ணும்போதுதான் பெத்தவளோட வலி என்னன்னு இவளுக்கு புரியும். ருத்ரா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒன்னும் சாபம் எல்லாம் விடல. எந்த பெத்த தாயும் பிள்ளைங்களுக்கு சாபம் விட மாட்டா. இது என் மனசுல ரணமா அறுத்துக்கிட்டு இருக்கிற ஆதங்கம். அதத்தான் நான் சொல்றேன். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என் பொண்ணு செஞ்ச இந்த தப்பால நான் அனுபவிச்ச அந்த மரண வலிய எந்த காலத்திலயும் என் பொண்ணு அனுபவிச்சிட கூடாது. இந்த அப்பா கேக்குறதுக்கு மறைக்காம ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்லு. சிவா சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றியே, ஆனா சிவா என்ன காரணத்துக்காக இதை செய்ய சொன்னான்னு இப்ப வரைக்கும் நீ சொல்ல மாட்டேங்கிறியம்மா. போச்சு, வசமா மாட்டிக்கிட்டான். என்ன சொல்லி சமாளிக்க போறான்னு தெரியலையே. டாடி நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்கவா? கேளுமா. மம்மி இது வரைக்கும் உங்களை ஏதாவது பண்ண சொன்னா ஏன் எதுக்குன்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல, இதுவரைக்கும் கேட்டதில்ல. அதே மாதிரி நீங்க ஏதாவது பண்ண சொன்னா அதுக்கு மம்மி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்ல அனிதா, நீ எதுக்காக இந்த கேள்வி கேக்குறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா முதல்ல நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நானும் ருத்ராவும் கணவன் மனைவியே வாழ்ந்துட்டு இருக்கோமா? என்னோட சிச்சுவேஷன் அப்படிதான் டாடி. நான் இப்ப வரைக்கும் மனசுக்குள்ள சிவாவை என்னோட புருஷனா நினைச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சிவா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி பண்ண சொல்லும் போது என்னால ஏன் இதுக்குன்னு எப்படி கேள்வி கேட்க முடியும்? நான் சிவா மேல பைத்தியமா இருக்கேன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே? சிவா இல்லாம என்னால இருக்க முடியாது. சிவா என்ன கிணத்துல குதின்னு சொன்னா கூட நான் கண்ணை மூடிட்டு குதிச்சிருப்பேன். எனக்கு எல்லாமே என்னோட சிவா தான். சிவாவை எனக்கு எவ்வளவு தூரம் பிடிக்குமோ அதுக்கு மேல என்னோட மம்மிய
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிவா இல்லாம கூட என்னால இருக்க முடியும், ஆனா என்னோட மம்மி இல்லாம என்னால இருக்க முடியாது. டாடி மம்மி, நீங்க கிட்ட பழைய மாதிரி பேசலன்னா நான் என்ன அவனு எனக்கே தெரியாது. பிளீஸ் மம்மி, என்கிட்ட பேசுங்க மம்மி. உங்க கால்ல விழுந்த கேக்குறேன், என்கிட்ட பேசுங்க மம்மி. தம்பி, நீங்க தேடி பார்த்த இடத்துல கிடைச்சாங்களா? இல்ல, அங்க தேடி பார்த்த இடத்துல கிடைக்கல ப்ரோ. நீங்க தேடி பார்த்த இடத்துல கிடைச்சாங்களா? நானும் இந்த பக்கம் இருக்க கோயில் எல்லாம் போய் பார்த்துட்டேன், ஆனா அவங்க அங்க இல்ல. சரி, இந்த கோயிலையாவது இருப்பாங்கன்னு தான் வந்தேன், ஆனா இங்கேயுமே அவங்களை காணும். தம்பி, வேற எங்கேயும் தேடி பார்க்கலையா? இல்ல சார், எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல கூட போய் பார்த்துட்டேன், ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஆளே காணும் சார். எங்கேயுமே இல்லனா அவங்க எங்கதான் சார் போயிருப்பாங்க? சார், சிவா சக்தி மாதிரி இருக்கு சார். சார், சிவா சக்தி தான் சார். ஆமா, அவங்களே தான். வாங்க. ஆமா சிவா சார், என்ன ஆச்சு? வாங்க சார், போலாம். சிவா சார், ஏதாச்சும் பேசுங்க சிவா சார்.